அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத தான் ஒரு சின்ன வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து தக்காளி விலை இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எப்படி வந்து தக்காளியே இல்லாமல் எந்த டேஸ்ட்டும் வராமல் அதே டேஸ்ட்லேயே வந்து ஒரு நான்வெஜ் நண்டு குழம்பு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இதில் ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசியே பாருங்கள், அப்போ தான் வந்து தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயே மாதிரி அம்மா வெஜிடபிள்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாஜிது ட்ரெஸ் எல்லாம் லாண்ட்ரியில் போட்டு அதெல்லாம் நீட்டாக வந்துருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அசிஷல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், எண்ணெய் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் ஆனியனை போட்டு ஆனியனை வந்து ப்ரௌனாக விடணும் ஃபஸ்ட்டு. நண்டை வந்து க்ளீன் பண்ணி நல்லா அதுக்கப்புறம் அதை வந்து ஹீட் பண்ணி அதையுமே எடுத்து வச்சுக்கிட்டோம். நண்டை இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டை பொரியல். எப்படின்னா வெஜிடபிள் போட்டால் ஒரு எக் ஃப்ரையே, என்னென்ன காய்னா கேப்சிகமே, கூசாக்காய், அப்புறம் கொஞ்சம் ஆனியன். ஆனியன் இதில் ரொம்ப சேர்க்கலை, அது மட்டும் லைட்டாக போட்டுட்டு இதில் வந்து லைட்டாக மஞ்சள் பொடி, பெப்பர், அது மட்டும்தான் இதோட மசாலான்னு சேர்த்தது. அப்புறம் எல்லாம் எக்கை ஊற்றி ஃப்ரை பண்ணோம். ஒரு பேசிக் எக் ஃப்ரை, நிறைய வெஜிடபிள் போட்டது. இது வந்து டயட்டில் நிறைய ப்ரோட்டீன் எடுக்கிறோன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்தி, இது ரைடு ஃபில்லிங்காக இருக்கும் நல்லா. அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, அதெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, அப்புறம் ஃபஸ்ட்டு நண்டு கால்களை மட்டும் ஒன்றா போட்டு, ஏன்னா அப்போ தான் அதோடய டேஸ்ட் கம்ப்ளீட்டாக இறங்கும். கொஞ்சம் கால்களை மட்டும் ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். அதுக்காக எல்லாம் போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு உப்பையும் சேர்த்து ரெடியாக வச்சுருக்கோம். அது கொதிக்க, இன்னும் கொதித்ததுக்கப்புறம் பின்னாடி மிச்ச நண்டுகளெல்லாம் சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணோம். இதில் கொஞ்சம் கூட தக்காளியே சேர்க்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர் போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு தயிர், ரொம்ப இல்லை, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் போட்டிருக்கோம். நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறணும் நண்டு குழம்பு. அந்த காய்கறி ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் முட்டை சேர்க்குற பாருங்க. முட்டையை சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பொடி போடணும். அதோட அந்த வெஜிடபிள், எக் வெஜிடபிள் ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கிறோம்.
தக்காளிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைம் ஜூஸ் தான் சேர்க்க போகிறோம். எந்த டேஸ்டில் எந்த மாற்றமே இருக்காது. நண்டு எல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக லைம் ஜூஸை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். எந்த வித்தியாசமே இருக்காது. தக்காளி அதில் இல்லாமல் சமைச்சிருக்காங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க இன்னைக்கு லஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். நண்டு கிரேவி, அப்புறம் எக் ஃப்ரையு, அப்புறம் ரைஸு, அப்புறம் எஸ்டர்டே வச்ச ரசம் இருந்துச்சு அதுவும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.